Hi friends, welcome back to Van's Kitchen. இன்னைக்கு நம்ம நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சிக்கன் கறி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது நீங்க ப்ளேன் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பரோட்டா ஏதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போய் தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 kg சிக்கன். சிக்கனை மேரினேட் பண்றதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எலுமிச்சை சாறு, உப்பு தேவையான அளவு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி, முடிஞ்சால் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுங்க, நல்ல கலர் வரும். கறி பண்ணுறதுக்கு 1 பெரிய தக்காளி கட் பண்ணது, 2 மீடியம் சைஸ்ட் வெங்காயம் நறுக்குனது, 1/2 கப் தயிர், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 பச்சை மிளகாய் நீட்டாக கீறினது, 1 டீஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணது, 1 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 3 லவங்கம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய் அண்ட் 1/3 கப் அளவு எண்ணெய். சிக்கன் பீசஸில் எலுமிச்சை சாறு, உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் மிளகா பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 மணி நேரம் மேரினேட் ஆக விடுங்க. மீடியம் ஹீட்டில் எண்ணெயை ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் அண்ட் காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்குங்க. அப்புறமா அதில் வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் சிக்கன் அண்ட் மற்ற ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் ஆக விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணுங்க. நடுநடுவில் மூடி எடுத்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடுப்பிடிச்சிடும். கொஞ்ச நேரத்தில் சிக்கன் தண்ணி வர ஆரம்பிக்கும். சிக்கன் கொஞ்சம் நல்லா குக் ஆகி தண்ணி வர ஆரம்பிச்சிடும், நம்ம அதில் தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணணும். கொஞ்ச நேரத்துலேயும் சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். சிக்கன் நல்லா குக் ஆகி எண்ணெய் பிரிஞ்சதும் கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல் சிக்கன் கறி ரெடி ஆகிடும். சுவையான இந்த சிக்கன் கறியை ப்ளெயின் ரைஸ், புலாவ், சப்பாத்தி, பரோட்டா எதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் சிக்கன் கறி பண்ண சொல்ல இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.